हाय फ्रेंड्स वेलकम टू कोमा समेल इन्नैक्कु नम्ब वीडियो ले तमिल पुत्तांड अन्नैक्कु पूसनिका पायासम पन्नोम टेस्ट रोम्बवे सूपरा इरुक्कु सो अदु एप्पडी सेय्यिरदुन्ना इंद वीडियो ले नम्ब पार्क्क पोरोम मंजल पूसनिकाय पायासम दांगा नम्ब इन्नैक्कु सेय्य पोरोम वांगा एप्पडी सेय्यिरदुन्नु वीडियो कुल्ला पोय पार्क्कलाम और पेन कल कप तीर सेक तर सक नम्ब पूसनिका एं कल अलतमो अंत कपल तीर सेक नम्ब से तं ना को वरण अब पूसनिका मेल तोल ना कल वचर तं ना कुछ पूसनिका ये सेतरल ती ना को पूसनिका सेतरल ना कल को पूसनिका एंकें उवपड़ो नहीं कुको नम्ब से ते पूसनिका ना वेगटो இடையில இடையில ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுறலாம் அப்பதான் பூசணிக்காய் வந்து ரெண்டு பக்கமே வெந்து வரும் இல்லனா ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் வேகாது பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு கலரும் நல்லா மாறி இருக்கு இப்போ வெளியில எடுத்துறலாம் மறுபடியும் ஒரு பாத்திரத்துல நான் 50 கிராம் அளவு ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன் அத நல்லா கழுவி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருக்கேன் இப்போ அந்த ஜவ்வரிசியை சேர்த்துறலாம் நான் ஜவ்வரிசி வந்து பெரிய சைஸ் எடுக்கல சின்ன சைஸ் தான் எடுத்துர்க்கேன் ஜவ்வரிசி கொஞ்சம் முழுகற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கும் தண்ணி நிறைய தேவைப்படாது ஜவ்வரிசி நல்லா கொதிச்சு வரணும் அப்படியே இருக்கட்டும் ஜவ்வரிசி வேகறதுக்குள்ளேயே நம்ம வேக வச்சு வச்சிருக்க பூசணிக்காவை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் பூசணிக்காய் வேகறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்திருந்தோம் நமக்கு நிறைய தண்ணிலாம் மீறவே இல்ல கொஞ்சம் தான் தண்ணி மீந்திருக்கு அந்த தண்ணியுமே பூசணிக்காயோட சேர்த்துறலாம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் நான் பூசணிக்காய் கூடயே 7 பாதாம் சேர்த்திருக்கேன் பாதாம்ல தோல் எல்லாமே எடுத்துட்டு தான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு பாதாம் பதில் நீங்க முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் பூசணிக்காய் நல்லாவே அரைப்பட்டிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது சட்டுன்னு வெந்துறோம் நம்ம சேர்த்திருக்க ஜவ்வரிசி நல்லாவே வெந்துருச்சு இந்த நேரத்துக்கு நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்திருக்கேன் பால் வந்து நான் ஃபர்ஸ்டே நல்லா காச்சி வச்சிருக்கேன் அந்த பாலை தான் சேர்த்திருக்கேன் ஜவ்வரிசி கூட பால் சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுறலாம் 2 ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் ஆப்ஷனல் தான் பால் பவுடர் சேக்கும் பொழுது ஒரு பக்கம் கை விடாம கிளறிக்கிட்டே சேர்த்துக்கோங்க இல்லனா பால் பவுடர் கட்டி கட்டியா ஆயிடும் இந்த பால் ஏற்கனவே காச்சின பால்ன்றதனால சும்மா ஒரு கொதி வந்தாலே போதும் பால் பவுடர் இல்லாமே இந்த பாயாசம் சூப்பரா இருக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு திக்னஸ்க்காக தான் இந்த பால் பவுடர் சேக்கிறது பால் நல்லா கொதி வந்திருச்சு பறச்சி வச்சிருக்க பூசணிக்காய் எடுத்து இதல சேர்த்துறலாம் பூசணிக்காய் அரைச்சோம்ல அந்த ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி அந்த தண்ணியும் இதல சேர்த்துறலாம் பூசணிக்காய் சேர்த்ததுமே இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுறலாம் இது எல்லாமே நல்லா mix ஆகட்டும் பூசணிக்காய் பாலோட சேர்த்ததுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும் ஏற்கனவே பூசணிக்காய் வேக வச்ச காய் தான் ரொம்ப நேரலாம் ஆகாது நல்ல ஒரு फ्लेவருக்காக 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அர கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க பாயாசம் நல்லா கொதிச்சு நல்லா திக்கா இருக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகுனதும் ஒரு 10 முந்திரி பருப்பு 1/2 உடைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு ரொம்ப கருகிட கூடாது கொஞ்சம் செவந்ததுமே சட்டுன எடுத்துறலாம் முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு இது அப்படியே எடுத்துட்டு போய் பாயசத்தோட சேர்த்துறலாம் பூசணிக்காய் பாயாசம் கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு பூசணிக்காய் பிடிக்காது அப்படி அவங்க வந்து இந்த மாதிரி பாயாசம் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நமக்கு பூசணிக்காய் பாயாசம் சாப்பிற ஃபீலே இல்ல பாதாம் கீர் சாப்பிற ஃபீல் தான் இருக்கு செமையா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இத சர்வ் பண்ணிரலாம்
ரொம்பவே சூப்பரான பூசணிக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம கோமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.